இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் மூன்றுல ஒருத்தர் பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி அளித்துள்ளார். நாங்க இதை வரவேற்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் மூன்றுல ஒருத்தர் பேர் மேல சொத்துக்குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3, மூன்றுல ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? எம்பி எம்எல்ஏவா இருந்தா ஸ்பெஷல் கோர்ட்னு நம்ம சொல்றோம். அதனால இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சர்கள் KKSSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க. அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, லோவர் கோர்ட்ல எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்கன்னு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட, தவறு செய்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் காத்துக்கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.